வணக்கம் மக்களே. ஹலோ மக்கள். இன்னைக்கு நம்ம தங்கலாம் படத்தோட டீசர் பண்ண விக்ரம். சோ வித் திஸ் டைம் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, தானே சொன்ன உங்களை பாக்குறாரு. வருது ஜனவரி. ஓகே ஓகே காய்ஸ், சாவடியா இருந்துச்சுங்க. லிட்டரலி வந்து கூஸ் வந்தா சொல்லணும். தோட்டத்துல விக்கவே இல்லைங்க, தோட்டத்துல வேற கேரக்டர் அடிச்சிருக்காது. இறங்கி செஞ்சிருக்காது. பிகாஸ் டைம் வேற சொல்லி இருந்தாங்க, சடையை விளையாட்டாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாரு, தலை மொத வீடியோ பாருங்க, அது நடிச்சவங்க யாரும் நடிச்சவங்க மாதிரி தெரியல, வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஆமா அப்படின்னு இல்ல கணக்கு, விக்ரம் தனியா தெரியல, கூட்டத்தோட கூட்டமா இருக்கு. அப்படிதான் இருக்கு, தனியா அவருக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல சம்மையா இருக்குங்க. ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங் ஆஃப் எல்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க, அதுலீஸ் பாத்துருப்போம். வேற லெவல்ல இருந்துச்சு, லைக் டி இப்படி ரவா இருக்கு அப்படின்ட்டு. டீசர் வெறித்தனமா இருக்குங்க. இன்னொரு மாஸ்டர் பீஸ் வந்து வேற லெவல் இருக்கு. விக்ரம் தரமான என்னமோ செஞ்சிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வந்து அண்டருக்கு ஈஸியா டச் பண்ணிரும், ஈஸியா டச் பண்ணிரும். அது மேல நடக்குதுன்னு பாக்கலாம். விக்ரமுக்கு வந்து நல்ல தீனி போட்டிருக்காருன்னா சொல்லணும் அடிப்புல. இதுல இருந்து அவர் ஊரு கேட்டம் தாங்க, ஊரு கேட்டம் போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கேட்டே போதும், கோபுராக்கு அப்புறம் அவருக்கு கம்பேக் சத்தியமா இருந்தாலும் கம்பேக் தேவை. அந்த மாதிரி மனசு எனக்கு கம்பேக் தேவை. ஏன்னா கணக்கு அவரு இந்த கேங்ஸ் ஃபுல்லா சட்டெல்லாம் போட்டு கவுல் பண்ண அடிச்சிருக்காரு. இதெல்லாம் கைக கிராமத்தமே அடிச்சிருக்காரு. அந்த கால அடிப்பட்ட ஆபரேஷனு அதெல்லாம் தெரியுது கணக்கு. என்ன சொல்லுவாங்க, ஒரு நார்மல் லைஃப் மாதிரி ஒரு படம் எடுத்துச்சு. வந்து ஒரு ஹிஸ்டோரிக் ஹிஸ்டோரிக்கலான ஒரு படத்தை எடுக்கிறாரு. அத வந்து இவ்வளவு தரமா ரொம்ப ரோவா எடுத்திருக்காங்க. யாருமே இதுல வந்து நடிச்ச மாதிரி தெரியலங்க, ரொம்ப அப்படியே உண்மையோட காட்டுக்கு போயிட்டு எடுத்த மாதிரி இருக்கு. அப்படி எடுத்து அப்படியேதான் காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கியம்மா, உண்மையா சொன்னா காத்து வசி வாழ்வாங்களே அவங்கள போய் நடிக்க வச்சு ஏத்த மாதிரி. அப்படிதான் இருக்கு, உண்மையா சொல்லலாம். அங்க நம்ம சியான் விக்ரம் சொல்லவே மாட்டானுங்க வெளியா இருக்கு. யாரும் தெரியுமா கேட்டீங்கன்னா, அடையாள மீது அந்த மாதிரி தான் இருக்கு. அடிச்சிருக்காரு அப்படின்னு அப்படிதான் பாத்தாலே தெரியும். சியான் விக்ரம் வாட் எ சேஞ்ச் ஓவர், செம்மையா இருக்கு. மரண சேஞ்ச் ஓவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பிஜிஎம் செம்மையா இருக்கு. வெயிட்டிங் முடிஞ்சு மூணு நாள் இந்த படம் வரப்போகுது. அண்ட் ஈகர் வெயிட்டிங் தட். கண்டிப்பா நல்லா செஞ்சிருக்காங்க எல்லாருமே.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் மக்களே. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எல்லாமே கமெண்ட் சொல்லுங்க. எத்தனை பேர் சியான் விக்ரம் பார்த்து கூஸ் பண்ணீங்களோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. அந்த கடைசியா வந்தாரு செம்மையா உண்மையா கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த ரியாக்ஷன் பிடிச்ச நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தமே உங்க ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. நான் பண்றேன் அப்போ உங்க ஷார்ட் ஃபிலிம் அப்போ உங்க வீடியோ இதெல்லாம் வந்து நாங்க ரியாக்ஷன் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க முயற்சி பண்றோம். நீங்க லிங்க் போட்டாலுமே வருங்க, உங்களுக்கு தெரியாது ஆனா எங்க என்னால பார்க்க முடியும். கண்டிப்பா நான் செக் பண்ணி பார்ப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனல்ல வந்து லியோ வெர்சஸ் டில்லி, லியோ வெர்சஸ் விக்ரம் சொல்லிட்டு ரெண்டு வெர்சஸ் போட்டிருக்கேன். ஐ திங்க் யாரும் போட்டுறதா நினைக்கிறேன், நான் தான் முதல்ல போட்டிருக்கேன். அண்ட் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப டைம் எடுத்து நான் பண்ணிருக்கேன். லியோவா டில்லியா யார் வின் பண்ணுவாங்க அதுவும் போட்டிருக்கேன். என் லியோவா விக்ரமா யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். என் அங்கேயும் உங்க கருத்தை தெரிவிக்கலாம். மேல காட்டிலையும் கமெண்ட்ஸ்லயும் லிங்க் எடுத்து பாருங்க. என் நம்பர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய் மகோஸ். அப்பா ஐயோ ஐயோ முடியல முடியல.